My dear student, Uplift Education Sri Lanka and the program இன்றைக்கு நாங்கள் பார்க்க பெயர் 2016 புதிய சிலபஸ், 2016 பகுதி 2 2 வினா, 2016 வருஷம் டிசம்பர் மாதம் 2 வினாவை பார்க்கணும். ஒரு குறித்த மருத்துவமனையின் வெறிநோயாளர் பிரிவுக்கு வரும் ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு, வெறிநோயாளர் பிரிவு என்ன ஓபிடின்னு சொல்லுவோம், அவுட் பர்சன் டிபார்ட்மெண்ட். ஒரு குறித்த மருத்துவமனையின் வெறிநோயாளர் பிரிவுக்கு வரும் ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு ஒரு மருத்துவர் எடுக்கும் நேரத்தை காண்பதற்கு செய்த ஒரு கணிப்பீட்டில் பெற்ற தகவல்கள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இக்கணிப்பீட்டிற்கு 100 நோயாளிகள் உட்படுத்தப்பட்டனர். இப்ப அதுல ஒரு அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த அட்டவணையில ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு எடுத்த நேரம், அப்ப இதுல நான் போடுறேன் நேரம் போடுறேன், அதாவது ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்காக வைத்தியர் எடுத்த நேரம் நிமிடம் என்று போட்டிருக்கிறேன். நேரம் நிமிடத்தில் ஒரு நோயாளியை பார்க்கறதுக்காக வேண்டி வைத்தியர் எடுத்துக்கொண்ட நேரம். இதுல போட போறோம் நோயாளிகளின் எண்ணிக்கை. நோயாளிகளின் எண்ணிக்கை இப்ப இந்த நேரம் 2 நிமிடத்திலிருந்து 4 நிமிடம் வரைக்கும், அதே மாதிரி 4 to 6 வரைக்கும், 6 to 8 வரைக்கும், 8 to 10 வரைக்கும், 10 to 12, 12 to 14, 19 32 37 6 4 2. பார்த்தா விளங்கும் இது நோயாளிகள். 19 நோயாளிகள் டாக்டர் போன பிறகு டாக்டர் என்ன செஞ்சிருக்கிறான், 19 நோயாளிகளை ஒவ்வொருத்தரையும் 2 to 4 நிமிடத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் பரிசோதிச்சிருக்கிறார் ஒரு நோயாளிய. அதுல இந்த நேரத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தாராங்க எப்படின்னு வாசி பார்ப்போம். தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இவ் அட்டவணையில் 2-4 ரெண்டிலும் பார்க்க கூடியதும் இது எப்படி காட்டப்படுதுன்னா 2 நிமிடத்தை விட கூட, இந்த நிமிடம் தரப்பட்டிருக்குது 2 நிமிடத்தோட கூட எடுத்திருக்கிறாரு. அதே நேரம் 4 குறைந்ததும் அதுக்கு 4 சமனானதும் அப்படின்னா இந்த 19 நோயாளியில ஒவ்வொரு நோயாளியும் பார்க்கறதுக்கு டாக்டர் எடுத்திருக்கிற நேரம் 2 நிமிடத்தை விட கூட 4 நிமிடமா இருந்திருக்கும், அதே 4 நிமிடத்தை விட குறை எடுத்திருப்பார். அப்படின்னு பார்த்தா இது எப்படி வருதுன்னா இந்த 32 நோயாளிகள ஒவ்வொரு நோயாளியும் பார்க்கறது நேரம் 4 நிமிடத்தை விட கூட 6 நிமிடம் அல்ல 6 நிமிடத்தை விட குறையும். அப்ப நீங்க பார்க்கலும் 6 நிமிடம் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்புறம் நோயாளியை பார்க்கறதுக்கு 6 நிமிடம் எடுத்திருந்தா அந்த 6 நிமிடத்துக்குள்ள நோயாளி இதுல வருவாரா இதுல வருவாரா யோசிச்சு பார்த்தீங்களாக்கு இதுலதான் வருவாரு. இது 6 விட கூட, இது 8 விட கூட, அப்ப இதுல 6 விட கூட 8 விட குறைய, இது 8 விட கூட 10 to 10 விட குறைய. அது நீங்க முதலாவது குழந்தை காட்டப்படுகிறது. இப்ப இதுல முதலாவது கேள்வி, ஓர் உகந்த எடுகொண்ட இடையை பயன்படுத்தி, உகந்தன்னு சொன்னா பொருத்தமான, எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக. நீங்க இந்த மாதிரி கணக்கு ரெண்டு மாதிரி பயன்படுத்தி இருப்பீங்க. ஒன்று விலகல் என்று போட்டு எடுகொண்ட இடையை எடுத்து விலகல் என்று போட்டு எஃப்டி முறையில செஞ்சிருப்பீங்க.
அப்படி இல்லைன்னா எஃபெக்ட்ஸ் அந்த முறையிலையும் செஞ்சிருப்பீங்க. ரெண்டு முறைகள் ஏதாவது ஒரு முறையை உங்களுக்கு பாவிக்க சொல்றாங்க. நாங்க எஃபெக்ட்ஸ் முறையை பாவிப்போம். எஃபெக்ட்ஸ் முறைன்னா நோயாளிகளின் எண்ணிக்கையை நாங்க எண்ணிக்கை எப்போ காட்டுவோம், எஃப்னு காட்டுவோம், மீடிவன் எஃப்னு காட்டுவோம். அப்ப எக்ஸ் நாங்க எடுக்க போற எது தெரியுமா, இதுல நடுப்பெருமானத்தை. அப்ப இங்க போடுவோம் நடுப்பெருமானம், இத எக்ஸ் பாவிக்க போறோம். நடுப்பெருமானம் என்ன மாதிரி வரப்போகுது பாருங்க, ரெண்டையும் நாலையும் கூட்டு ரெண்டால பிரிக்கணும். பார்த்தோம் விளங்குது, ரெண்டுக்கு நடுவுல மூன்று இருக்கும், ரெண்டுக்கு நாலு இடையில மூன்று இருக்கும். அதை செஞ்சு பாக்குற அப்படின்னா ரெண்டை நாலையும் கூட்டுங்க ஆறு, ஆறு ரெண்டரை பெரிய மூன்று, நாலையும் ஆறையும் கூட்டுங்க பத்தால பெரிய அஞ்சு. இதுல ரெண்டு கூட வர்றதுனால ரெண்டு ரெண்டா கூடி கொண்டு போகும். மூணு ரெண்டும் அஞ்சு, அஞ்சு ரெண்டும் ஏழு, ஏழு ரெண்டும் ஒன்பது, ஒன்பது ரெண்டும் பதினொன்று, பதினொன்று ரெண்டும் பதிமூணு. இங்க பாருங்க பன்னெண்டு பதினொன்னு கூட்டினா இருபத்தி ஆறு, ரெண்டரை பிரிச்சா பதிமூணு, சரியா வருது. இப்ப நாங்க எஃபெக்ட்ஸ் கூடுவோம் இதுல, அதாவது எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்க போறோம். எஃப் இங்க இருக்குது, எக்ஸ் இங்க இருக்குது, இது ரெண்டையும் பெருக்க போறோம். பத்தொன்பது மூன்றால பெருக்கினா ஐம்பத்தி ஏழு, முப்பத்தி ரெண்டு அஞ்சால பெருக்குங்க நூத்தி அறுபது, ஏழையும் முப்பத்தி ஏழையும் ஏழு நாற்பத்தி ஒன்பது நாலு மிச்சம், ஏழுநூத்தி இருபத்தி ஒன்று நாலும் இருபத்தி அஞ்சு, ஒன்பது தர ஆறு ஐம்பத்தி நாலு, பன்னெண்டு தர நாலு நாற்பத்தி நாலு, பதிமூணு தர ரெண்டு இருபத்தி ஆறு. இப்போதைக்கு இதை கூட்டுங்க. இந்த எஃபெக்ட்ஸ் எழுதுற நேரம் உங்களுக்கு இடப்பெருமானம், ஒன்றிண்ட திலக்கம் பத்திரண்ட திலக்கம் வந்து இடப்பெருமானம். அந்த இடம் எல்லாம் நேர வாரத்துக்கு எழுதி கொண்டீங்களா, உங்களுக்கு பிற வாரத்தை குறைச்சு கொள்ள இயலும், தவிர்த்து கொள்ள இயலும். இதை கூட்டுங்க, ஒன்பது மேலும் பதினாறு, பதினாறு நாலு இருபது, இருபத்தி நாலு மாறு முப்பது, மூன்று மீதி, மூணு ரெண்டு அஞ்சு, அஞ்சு நாலு ஒன்பது, ஒன்பது அஞ்சு பதினாலு, அஞ்சு பத்தொன்பது வாரம் இருபத்தஞ்சு, அஞ்சு முப்பது, மூன்று மிச்சம், மூணு ரெண்டு அஞ்சு மூன்றும் ஆறு. அதே மாதிரி நோயாளிகளையும் போட்டி கொடுங்க, ஒன்பது ரெண்டு பதினொன்று பதினெட்டு, இருபத்தி எட்டு முப்பது, மூணு மீதி, மூணு மூணு நாலு, மூணு ஏழு மூணு பத்து. அது கணக்கிலையும் உங்களுக்கு நூறு நோயாளிகள் தந்திருந்தாங்க. இப்ப இதுல முதலாம் கேள்வி பார்ப்போம். முதலாம் கேள்விக்கான விட ஒரு ஒந்த எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அதை நாங்க பாவிக்க இல்லை, அல்லது வேறு விதமாக வேறு விதம்தான் பாவிச்சிருக்கிறோம், எஃபெக்ட்ஸ் முறையை பாவிச்சிருக்கிறோம். ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு ஒரு மருத்துவர் எடுக்கும் இடைநேரத்தை காண்க. அப்ப இதுல எஃபெக்ட்ஸ் வந்தா எப்படி இடை காண்றது, இடை சமன் எங்க பாவிச்சிருப்பீங்க சிக்மா எஃபெக்ட்ஸ், எஃபெக்ட்ஸ்ல கூட்டுத்தொகை, எஃப்ல கூட்டுத்தொகை. எஃபெக்ட்ஸ்ல கூட்டுத்தொகை இருக்குது அறுநூறு வந்திருக்குது, கீழே எஃப்ல கூட்டுத்தொகை நூறு, சுருக்கிடுங்க ஆறு வருது. அறுநூறு நூறு பிரிச்சா ஆறு நிமிடம். அப்படின்னா ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு வைத்தியர் டாக்டர் ஆறு நிமிடம் எடுத்திருக்கிறாரு. ஒரு மருத்துவர் நோயாளியை பார்க்க ஆறு நிமிடம். இங்க நீங்க பார்க்கணும் சில நோயாளிகள் பார்க்க குறைஞ்ச டைம் எடுத்திருக்கிறாரு, சில நோயாளிகள் பார்க்க கூட டைம் எடுத்திருக்கிறாரு. நாங்க இங்க பார்க்கற பொதுவானது சராசரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடைன்னு சொல்றது பொதுவானது. ஒரு ஆறு நிமிடம் ஒரு நோயாளிக்கு ஒரு வைத்தியர் ஒரு மருத்துவர் செலவழிச்சிருக்கிறாரு. இது முதலாம் கேள்விக்கான விட. இப்ப அதுல இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். இடைநேரத்திலும் பார்க்க, இடைநேரத்திலும் பார்க்க, இடைநேரம்ன்றது ஆறு நிமிடமே, கூடிய நேரத்துக்கு பரிசோதனைக்கு உட்பட்ட நோயாளிகளின் சதவீதத்தை காண்க. அப்ப ஆறு நிமிடத்துக்கு கூட இடைநேரத்திலும் பார்க்கணும், இடைநேரம் ஆறு நிமிடம், ஆறு நிமிடத்தை விட கூட. அப்ப இதுல பாருங்க
இது ஆறு நிமிடம், இது ஆறு நிமிடத்தோட கூட எட்டு நிமிடம் அல்லது எட்டு நிமிடத்தோட குறையும். அப்ப எங்களுக்கு ஆறு நிமிடத்தோட கூட ஆறு நிமிடம் ஆறு நிமிடம் இங்க வருவாங்க. இது ஆறு நிமிடம் கூட எங்களுக்கு வேணும். இடைநிலத்தில் பார்க்க கூடியது, அப்ப ஆறு நிமிடத்தோட கூடியது இது வராது. இது ஆறு நிமிடம், இது ஆறு நிமிடம் கூட. ஆறுல கூட வந்தவங்களுக்கு இவங்களுக்கு ஆறு நிமிடத்தோட கூடிய நேரத்தை டாக்டர் செலவழிச்சிருக்காரு, மருத்துவர் செலவழிச்சிருக்காரு. அப்ப இதுல எத்தனை பேர் பாருங்க, 37 மாறு 43, 43 நாலு 47, 47 ரெண்டு 49 பேர் இருக்கிறாங்க. இப்ப 100 பேருக்கு 49 பேர் ஆறு நிமிடத்தை விட கூடிய டைம் எடுத்திருக்கிறாரு. அப்ப 100க்கு 49, 100 பேர்ல 49 சதவீதம் என்றது நூத்துக்கு அவர் என்று சொல்லிடம் அதை இந்த மாதிரி போட்டுக்கொள்ளும். சரியா விளங்குதான். மூணாம் கேள்வி, இப்பிரிவில் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளைக்கு 6 மணித்தாளத்துக்கு நோயாளியை பரிசோதிக்கின்றனர். ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு 6 அவர் தான் நோயாளிகளை பார்க்கிறாரு. அப்ப ஒரு டாக்டர் 6 அவர் பார்க்கிறேன்னு சொன்ன, ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பரிசோதிப்பதாக எதிர்பார்க்கத்தக்க நோயாளிகளின் எண்ணிக்கையை காண்க. ஒரு டாக்டர் எத்தனை நோயாளிகளை பார்க்கலாம்? இங்க நாங்க பாருங்க, ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு 6 நிமிடம் செலவாகுது. ஒரு டாக்டர் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யறாரு? 6 மணித்தியாலம். அப்ப 6 மணித்தியாலத்துல 6 மணித்தியாலம் என்றது எத்தனை நிமிடம்? ஒரு மணித்தியாலம் என்றது 60 நிமிடம். அப்ப 6 மணித்தியாலமும் எத்தனை நிமிடம் என்று பாருங்க, 360 நிமிடம். இவ்வளவு நேரம் ஒரு டாக்டர் வேலை செய்கிறார். எத்தனை நிமிடம்? ஒரு நோயாளியை பார்க்க 6 நிமிடம். அப்ப எத்தனை நோயாளி அவர்கள் பார்க்கிறோம்? 360ல் எத்தனை 6 இருக்குதுன்னு பாருங்க. அப்ப 360 பெருக்கணும் 6 பிரிச்சா 60 வருது. அப்ப 60 நோயாளியைத்தான் ஒரு டாக்டரால ஒரு நாளை பார்க்கிடும். ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பரிசோதிப்பதற்காக எதிர்பார்க்கத்தக்க நோயாளிகள் எண்ணிக்கை காண்க. எதிர்பார்க்கத்தக்க கூடவோ மேலும் குறையவோ மேலும் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம். அப்ப ஒரு டாக்டர் 6 வேலை செஞ்சா 360 நிமிடம். ஒரு நோயாளி பக்கத்துக்கு 6 நிமிடமா இருந்தா 60 நோயாளிய ஒரு டாக்டரால ஒரு நாளைக்கு பரிசோதிக்க முடியும். இப்ப அதுல 4வது பகுதிக்கு வருவோம். வெளி நோயாளர் பிரிவுக்கு ஒரு குறித்த ஒரு நாளில் வரும் 400 நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு தேவையான மருத்துவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை மதிப்பிடுக. இப்ப அன்றைக்கு அந்த ஓபிடி வெளி நோயாளர் பிரிவுக்கு 400 பேர் வந்திருக்காங்க நோயாளிகள். அப்ப எத்தனை டாக்டர்ஸ் வேணும்? குறைஞ்சது அப்ப நாங்க 400 நோயாளி வாராங்க ஒரு நாளைக்கு. ஒரு டாக்டருக்கு எத்தனை பேரை பார்க்கலாம்? 60 பேரை பார்க்கலாம். அப்ப 400ல எத்தனை 60 இருக்குன்னு பாருங்க. 60 பேர் ஒரு டாக்டர். அப்ப 400 எத்தனை 60ன்னு பார்த்தா சைபரை வெட்டி விடுங்க. இதை பிரிங்க 2 பிரிச்சா 20, இதை 2 பிரிங்க 3, இதை களவு பின்னமா மாத்துங்க. 20 3 6 முறை 2 மீதி கீழே 3, 20 3 6 முறை 3 18 2 மீதி கீழே 3. அப்ப 6 மணித்தியாலமும் 3 2 மணித்தியாலம், 6 3 2 மணித்தியாலம் அப்படின்னா மணித்தியாலம் 6 3 2 வருது. அப்ப இங்க கேட்கப்பட்டது எத்தனை டாக்டர்ஸ் வேணும்? அப்ப 60 நோயாளியை பார்க்க ஒரு டாக்டர், அப்ப 400 நோயாளியை பார்க்க எத்தனை டாக்டர்னா 6 மணி கொஞ்சம் வருது. அப்படின்னா 6 டாக்டர்ஸும் கொஞ்சம் மிஞ்சுது. அப்ப கிட்டத்தட்ட 7 டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. 6 டாக்டரோட இன்னும் கொஞ்சம் நோயாளி மிஞ்சுறாங்க, 6 3 2 ஆகவே 7 டாக்டர் தேவைப்படும். சரியா?
ஏன்னா மதிப்பீடுகள் தான் தகுந்திருக்குது. அப்ப சரியான விடயங்களை சொல்ல முடியாது, மதிப்பீடுகள் கிட்டத்தட்ட இல்லையிலே வைத்தியர்கள் மருத்துவர்கள் எங்களுக்கு தேவை.